எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோங்க இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி ரொம்பவே சாஃப்டாக மிருதுவாக ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுடைய முடி வந்து சிக்காகாமல் இருக்குங்க நிறைய பேர் வந்து முடி சீக்கிரமே சிக்காகுதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் வந்து செம்பருத்தியில் எடுத்திருக்கேன் அதோட கத்தாழைய வந்து நல்லா கழுவிட்டு தோலோடு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க ரெண்டு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் உங்களுடைய ஹேர் டென்சிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் கூட குறைச்ச செய்துக்கோங்க அடுத்து வந்து வெந்தயத்தை வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அதையும் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை ஒரு பிடி எடுத்துக்கோங்க அடுத்து வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சு முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடலாம் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை சேர்த்து அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது கவனிக்கிறது வந் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நல்லா நைஸாக திப்பி திப்பி இல்லாமல் அரைக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து முடியில் வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகும் அதே மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ண உடனேயுமே ஹேர் பேக்கில் இருக்கிற அந்த திப்பித்தியெல்லாம் இல்லாமல் முடி நல்லா வந்து சைனிங்காக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க இதை வந்து இதோட நம்ம இன்னும் முக்கியமான ஒரு பொருள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதில் சல்ஃபர் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ரைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு நீ ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முடி வந்து ரொம்பவே சாஃப்டா ஆயிடும் நீங்க ட்ரை பண்ணி பாரு பாரு